அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய சோபக்கிறது ஆண்டு பலன்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோபக்கிறது ஆண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன் மிதுன ராசிக்கு சோபக்கிறது இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய முக்கியமான ஆண்டு அப்படின்னா, அதிரடியான சில விஷயங்கள், ரொம்ப எதிர்பார்க்காத நன்மைகள், ஆனந்த பூங்காற்று. இன்னமும் சொல்ல போனால் 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு பொன்னான ஆண்டா சோபக்கிறது ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம், மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள், இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோபக்கிறது ஆண்டு உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. ஒரு வருடத்தில் 3 முக்கியமான பயிற்சிகள், முக்கால பயிற்சிகளாக நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் கிட்ட இருந்து 5 வருடத்துக்கு பிறகு நிரந்தர விடுதலை, சாதாரண விடுதலை இல்லை, நிரந்தரமான ஒரு விடுதலை. அதே மாதிரி குரு பகவான் கிட்ட இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுதலை, ராகு கேது கிட்ட இருந்து பரிபூரண பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. இது எல்லாமே ஒரே வருஷத்தில் ஒரே நேரத்தில் நடக்குமா அப்படின்னா நடக்கும். சுபக்கிருது ஆண்டில் கட்டாயமாக நடக்கும். சுபக்கிருது ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள், 1-2 சொல்லி மீள முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜனவரி மாதம் 27 1, பிப்ரவரி மாதம் 4, அடுத்து அக்டோபர் மாதம் 27, இந்த 3 நாட்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து பல பிரச்சனைகளை இதுவரைக்கும் மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, 100% ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நாட்களில் இந்த 3, பிப்ரவரி 2nd வீக்காக இருக்கட்டும், ஜனவரி 3rd வீக்காக இருக்கட்டும், 3rd வாரமாக இருக்கட்டும், அக்டோபர் 4th வாரமாக இருக்கட்டும், படாத பாடு, பல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, மனசுக்குள்ளே சே நம்மளா இப்படி அப்படின்னு யோசித்த ஆண்டு தான் சுபக்கிறது ஆண்டு. சுபக்கிறது ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கின நாட்கள் உண்டு. போகாத ஆன்மீக டூரே இல்லை, பார்க்காத சொந்த பந்தமே கிடையாது. எவ்வளவு நிம்மதிக்காக நீங்கள் எவ்வளோ போராடுனீங்க, ஒரு வேலை கிடைக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. வேலையில் உங்களுக்கு மதிப்பு இருக்காது, வேலையில் நிறைய பேருக்கு அசிங்கப்பட்டிருப்பீங்க. வேலை இடத்துல திருமணம் நடந்து ஆனால் நிம்மதி இருக்காது. உங்கள் எந்த விதமான ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் விளையாட்டுத்துறையோ அரசியல் துறையோ காவல்துறையோ பத்திரிகை துறையோ என்ன துறையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும் பாருங்கள், அது உங்களால் தாங்கவே முடியாது. தலைக்கு மேலே கத்தி தொங்க விட்ட மாதிரி ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம்ங்கிறது அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் போன சுபக்கிறது ஆண்டு. உங்களுக்கு நிம்மதிங்கிறது ஒரு சில நிமிடங்கள் கூட இருந்திருக்காது. இன்னமும் பரிபூர்ணமாக சொல்லணும்னா, போராடிய காலங்கள் தான் அதிகம். இது அனைத்துமே மாறி ஒரு நல்ல தொடக்கமான ஆண்டா சோபக்கிறது ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. மிதுன ராசிக்கு சோபக்கிறதுல முதல் வெற்றி, முதல் படிக்கட்டா சனி பகவான் தன்னுடைய பரந்த மனத்தோட உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார். ஒரு வருஷம் பிரச்சனைனா பரவாயில்ல, இல்ல ஒரு 7.5 சனியா இருந்தா கூட ஒத்துக்கலாம். ஒரு 7.5 சனியில 7.5 ஆண்டுகளா அனுபவிக்க கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் வெறும் 2.5 ஆண்டுகள்லையுமே மொத்தமாக சேர்த்து அனுபவித்த, அஷ்டம சனியால் அனுபவித்த மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி கண்டக சனி வேறு, மொத்தமாக 5 வருட போராட்டத்துக்கு பிறகு ஒரு நிம்மதி. இந்த மாதிரி ஒரு நிம்மதியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மிதுனராசிக்காரங்க பெற்றிருந்தாலுமே, இந்த முறை என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 11 பாவகமான லாபஸ்தானத்துக்கு வரார். குரு 11 வருவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மிதுனராசியுடைய கலத்தர ஸ்தானாதிபதி குரு பகவான் தான். இந்த கலத்தர ஸ்தானாதிபதி
சாதகமான இடத்துக்கு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, திருமண யோகம்ங்கிறது உண்டாகும். வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல அவமானங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு நிமிட ஒரு நொடியில் திருமண வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். குரு பகவான் திருமண யோகத்தை பொதுவாக சாதாரணமாக கொடுத்துட மாட்டார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்காத ஒரு மன நிறைவையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா பல நாட்களாக நீங்கள் பட்ட போராட்டம் இருக்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் பட்ட அசிங்கங்கள் இருக்கே அவ்வளவு அசிங்கங்கள் பட்டிருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியும் மரியாதைங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் காதால் கேட்டு பல வருடங்கள் ஆகியிருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வா கண்டிப்பா இந்த காலகட்டம், அதாவது சோபக்கிறது காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த திருமணம் உங்களுக்கு நிரந்தர நல்ல ஒரு சுப பலன்களை, மனசுக்கு பிடிச்ச ஒரு நிறைவான ஒரு விஷயமாகவும் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், உங்கள் பெத்தவங்க எல்லாருக்குமே முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் 10ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு பகவான் தான். 10ஆம் வீட்டு அதிபதி கோச்சார அடிப்படையில் நல்ல இடத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பதவி சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக சொல்லணுன்னா அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான தருணம் இது. ஏன்னா அரசியலில் நீங்கள் காலூன்ற நினைத்து கஷ்டப்பட்ட காலம் போய், அரசியலில் நீங்கள் பட்ட அவமானங்கள் போய், அரசியலில் உங்கள் பெயர் வந்து போஸ்டரில் ஒரு ஓரமாக இருந்தது இல்லையா, இனிமே நீங்கள் தான் அரசியலுங்கிறத உணர்த்தக்கூடிய நாள் அப்படின்னா அது இந்த குரு பயிற்சியினால் வரப்போகுது. அரசியலில் ஒரு மாபெரும் பதவியை கண்டிப்பாக பலரும் பெறுவீங்க. காவல்துறை, பத்திரிகை துறையில் இருக்கவங்க, இபிஐ இருக்கட்டும், இந்த மூன்று துறைகளில் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுவும் மருத்துவத்துறையை பிரிச்சே சொல்லலாம். அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் உழைத்த இந்த நான்கு துறையில் உள்ளவங்களுக்கும் ஒரு ரிவார்ட் கூட கிடச்சிருக்காது, ஒரு மரியாதை கூட கிடச்சிருக்காது. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் மருத்துவத்துறையில் இருக்கவங்களும் காவல்துறையில் இருக்கவங்களும் பட்ட கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் சொன்னால் அசிங்கமாச்சு அப்படின்னு பொறுத்துட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அவங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு, அவங்க அவ்வளவு நிம்மதியை இழந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் ஒரு வெற்றியை கொடுப்பார். இரு மடங்கு நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் 11 டிராவல் பண்ணுறதுனால சோபக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிரடியான நன்மைகளை செய்ய போகுது. பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடங்களை விட பார்க்கும் இடங்களுக்கு பலன் ஜாஸ்தி. குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்து மேலே படுது. அதனால் நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முக்கியமான ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பத்திரிகை துறையில் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த போஸ்டிங்க்கு மேலே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, என்ன விதமான கனவுகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறணும்னு நினைச்சாலும் சரி, உயர்கல்வியில் நிலைநாட்டணுங்கிற முடிவுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டாக்டரேட் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் ரிசல்ட்டு நல்ல மதிப்பாக வரணும், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் ஆகணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் சுயமரியாதையோட அனைவருக்கும் கை கட்டி பதில் சொல்லாமல் உங்களுடைய கெப்பாசிட்டியை நிரூபிக்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தா இந்த காலம். அதுக்கு குரு பகவான் மிகவும் உறுதுணையாக இருப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்து மேலே விழுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கிய செய்திகள், நல்ல செய்திகளாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாகவும் யோககரமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை இதுதான் ரொம்ப முக்கியம், கலத்தர ஸ்தானத்து மேலே போய் விழுது. அதனால் கன்ஃபார்மாக 100% திருமணம்ங்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு 99% திருமணம் இந்த காலகட்டத்தில் நடந்துடும். ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் அதற்கான அமைப்பே இல்லை, திருமணம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் சரி, 40 கடந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, 2 திருமணம் பண்ணி தோல்வியடைந்த நபராக இருந்தாலும் சரி, காதல்லையே தோல்வி அடைஞ்சிட்டேங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஒருத்தர் கூட திருமணத்துக்காக ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்னா கூட சரி, திருமணம்ங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இதை விட பெஸ்ட்டு டைம் மிதுனராசிக்கு நிச்சயமாக இருக்காது. ஏன்னா பார்வையாக இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டு அதிபதியும் சரி நல்லா வராரு.
இரண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு லக்கியான டைம். இந்த நேரத்தில் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், இதுவும் ரொம்பவே நல்ல நேரம். இதை விட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ராகு அடக்கி குரு பகவான் மேஷத்தில் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தன்னுடைய பார்வையை கேது பகவான் மேலே செலுத்துகிறார். இதுதான் பெஸ்டான நேரம். இது இதை விட பெஸ்டான காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளும் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாத வண்ணம் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கு. இதனால் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு வெளில போகிறார் கேது. இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் கேது பகவானால் விலக போகுது. இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலக போகுது. கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்க போகுது. இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்க போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றகரமான நிலையை மிதுனராசி அன்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அனுபவிக்க போகிறீங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27/4/2023 வெற்றிக்கான கதவு உங்களுக்கு திறந்துருச்சுன்னே சொல்லலாம். அதனால் மிதுனராசி அன்பர்கள் கவலையே பட வேண்டாம். இந்த 27/4/2023 உங்களுக்கு மாற்றங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.